வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட் ஸ்ட்ரல்லிஸ் வட கோ கோபிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் நீயா நானா ஒரு மாடர்ன் ஷோ நிறைய ஃப்ரீக்கான டாபிக்ஸை அப்பப்போ நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கு நம்ம பேச போகிற டாப்பிக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னு சொல்லலாம் ஒரு ஃப்ரீக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு நாங்கள் பகல் இரவு அப்படின்லாம் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம் ஐ திங் டூ த்ரீ இயர்ஸ் பேக் பகல் எனக்கு பிடிக்குங்கிறவங்க இரவு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி ஒரு பக்கம் முழுக்க மாடல்ஸ் இன்னொரு பக்கம் முழுக்க நேர் ஆப்போசிட்டாக வெறும் சயின்டிஸ்ட் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசியால் அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி பேசிஸில் வி யூஸ் டு எக்ஸ்பெரிமென்ட் சம் ஆஃப் த ஷோஸ் அதில் இது ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பக்கம் இருக்கவங்க முழுக்க எக்கச்சக்கமான டிகிரி படித்தவங்க வெறும் நிறைய பட்டங்களில் பெற்றவர்கள் அறிவாளிகளா அது அப்புறமா முடிவு பண்ணுவோம் நிறைய பட்டங்கள் பெற்றவர்கள் இந்த பக்கம் நேர் ஆப்போசிட்டா டிராவல் இடங்களுக்கு பயணம் செய்கிறவர்கள் பேக் பேக் டூர் போறவங்க நிறைய சொல்லக்கூடிய ஊர் சுற்றிகள் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்தல் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசினா எப்படி இருக்குங்கிற கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இங்க கொடுங்க மைக்க நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க என்னென்ன பட்டங்கள் ஆறு ஆறு சார் என்னென்ன

எம்எல் எம் எல் ஆ எம் எல் அப்போ நாங்கலாம் அதெல்லாம் அடிப்பட்டு சேர்ந்தே போவோம் பி எல் எம்எல் எம் பிஹெச்டி இப்ப பண்ணிட்டு இருக்கேன் பிஹெச் டி எங்களுக்கு டிகிரி தான் எம்ஏ நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிஏ எம்ஏ ஓகே ஆமா அதையும் நீங்க சொல்லலாம் அப்போ ஒரு ஏழு எட்டு எட்டு ஓகே ஆ

கம்ப்யூட்டர் டிப்ளமோஸ் ஃபைவ் டிப்ளமோஸ் பிளிமோ ஃபைவ் பக்கத்துல அஞ்சு டிகிரி சார் பிபிஏ எம்ஏ தமிழ் எம்ஏ பொலிட்டிகல் சயின்ஸ் என்ன சார் எம்ஜிஎல் எம்ஏ தமிழ் எம்ஏ பொலிட்டிகல் சயின்ஸ் எம்ஃபில் பொலிட்டிகல் சயின்ஸ் பிஜிடிசி போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த டிப்ளமோ எண்ட் கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ் எம்ஏ டிடி டிடி அக்ரிகல்ச்சர் பிஜி டிப்ளமோ யோகா குங்ஃபு டிப்ளமோ கராத்தியா குபுரம் டிப்ளமோ கலரி ஓகே கலரி குங்ஃபூ கராத்தே கிச்ச கிச்சி தாம்பாளம் உள்ளீடு அவ்வளவுக்கு பர்ச்சேஜ் ஓகே எஸ் செவன் டிகிரிஸ் செவன் எம்ஏ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ சோஷியாலஜி டிபிடிடி டீச்சர் ட்ரைனிங்கில் ஸ்டேட் ரேங்க் ஹோல் ரேங்க் ஹோல்டர்ஸ் அதுக்கப்புறம் அக்கோபஞ்சர் டிப்ளமோ முடிச்சுட்டு இப்போ எம்டி பண்ணிட்டு இருக்கேன் சார் எதுல அக்கு பஞ்சர் அக்கு அதுக்கு அப்புறம் முடிச்சிருக்கேன் சார் கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஓகே 19 டிகிரி சார் 19 19 சொல்லுங்க बीए ஹிஸ்டரி बीए தமிழ் எம்ஏ ஹிஸ்டரி எம்ஏ தமிழ் எம்ஏ ஜெர்னல் செமன் கம்யூனிகேஷன் எம்ஏ சோஷியாலஜி எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் எம்ஏ politcal சயின்ஸ் बीएड எம்எட் எம்ஃபில் PhD டிப்ளமோ இன் பெரியார் தாட்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏங்க இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே படிக்கணுமேங்க முடிஞ்சா டேக் ஒண்டோ மார்ஷல் ஆர்ட்ல கரெக்டா இல்ல அதுல 4 டிகிரிஸ் அதுலயே 4 டிகிரி ஆமா 4 டிகிரி 4th டிகிரி black belt என்ன பெல்ட் 4th டிகிரி black belt நாங்களும் black belt தான் நீங்க black belt கட்டிட்டு இருக்கீங்க எப்பவுமே black belt தான் 10 முடிச்சிருக்கீங்க 10 சைவ சித்தாந்த புலவர் ம் BA MA MPhil PhD BEd MEd எல்லாம் அதுலயே எல்லாம் அதுலயே அதுலயே ம்

பிஏ எல்எல்பி அதாவது பிஎல் கேட்ரிங் டெக்னாலஜி கேட்ரிங் டெக்னாலஜி கேட்ரிங் டெக்னாலஜி எல்எல்பி கேட்ரிங் டெக்னாலஜி கேட்ரிங் டெக்னாலஜி ஃபோட்டோஷாப் இருக்குது எது எது ஃபோட்டோஷாப் 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 ஏங்க ஃபோட்டோஷாப்புக்கெல்லாம் கம்ப்யூட்டர் அதெல்லாம் ரொம்ப அணியாக ஏங்க பச்சை பிள்ளை ரெண்டு நாளில் கற்றுக்குது இப்போ ஃபோட்டோஷாப்லாம் அதை சேர்க்க முடியாது ஆ அதுக்கப்புறம் டிவி ரேடியோ மெக்கானிக் ஆரம்பத்தில் அதுதான் எலிஸ்தரமாக வெளிநாடு போகிறதுக்கு உங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க ஆ நீங்கள் யோகா ஏதோ படித்தது சொன்னீங்க எம்எஸ் யோகா அதில் வந்து யோகாசனாஸ் இருக்கும் பேசிக் ஏதாவது ஒரு ரெண்டு செஞ்சுங்க வாங்க வந்து ஒன்று செஞ்சு காட்டுங்க வாங்க ஓகேயா லைட் இருக்கா உட்காந்து இதில் கம்ஃபர்டபுளா இப்போ என்னோட வெயிட்டுக்கு யோகாசனம் பண்ண முடியாது சார் நான் என்ன இப்போ பத்மாசனம் கூட போட முடியாது சரி சரி விடுங்க படாருன்னு ஆயிடுச்சுன்னா படையர்னு போது இடத்துல கஷ்டம் யோகாசனம் கற்றுக்கிட்டதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியாதா இல்லை சார் இது வந்து நம்ம படிக்கிறது தானே இல்லை நான் எதுக்கு உங்களை இப்போ கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் அந்த இந்த அக்கு பஞ்சரை டாக்டரை பார்க்க போனேன் அக்கு பஞ்சர் கற்றுக்கிட்டே இருந்தாங்க சோ இப்ப நீங்க டிவியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிவி கத்துக்கறீங்க அதே மாதிரி ஏதோ ஒரு கட்டத்துல தான் இந்த யோகாசனமும் கத்துக்கிட்டுப் போறீங்க யோகா பத்தி வந்து அதுதான் நான் முன்னாடி சொல்ல வந்த யோகான்றது யோகாசனம் கிடையாது யோகான்றது வேற யோகாவுல ஒரு பார்ட் தான் யோகாசனம் ஏதோ பார்ட்ல இருக்குல்ல ஒரு பார்ட்ல இருக்கு அந்த பார்ட்ன்றது உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறதுக்காக அதை தான் கேக்குறேன் ஏன் இதுன்னு கேக்குறேன் சத்தம் வாங்கு. belly யோகா அதெல்லாம் கிடையாது அவர்தான் யோகா எம்எஸ்சி யோகா அதான் சார் இப்ப நான் சொன்ன கோர்ஸ்ல

ஆ சார் நான் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கேன் நான் பத்திரிகையில் விடுதலை பத்திரிகையில் ரிப்போர்ட்டராக இருக்கேன் ஓகே தேக்கோண்டோ படிச்சிருக்கேன் தேக்கோண்டோ இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன் யோகா படிச்சிருக்கேன் யோகா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே இது இல்லாமல் தமிழ் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்று புரியல நீங்கள் விடுதலையில் வேலை பார்த்தா எப்படி யோகா படிக்கிறீங்கிறதே நான் கொஸ்டினாக வைக்கிறேன் இப்போ ஏன் படிக்க முடியாது வீரமணி சார்ட்ட சொன்னீங்களா தாராளமா யோகா பயிற்சிங்கிறது ஆன்மீகத்தோட தொடர்புடையது கிடையாது ஓ அப்படி டெலிட் பண்ணிக்கிட்டீங்க அது ரெண்டா பிரிக்கிறோம் ஆன்மீக வேற யோகா வேற சரி ஓகே அதனால நான் யோகாவும் படிச்சிட்டு இருக்கேன் யோகாவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஆறு டிகிரிங் சார் ஆறு பிஏ இன் ஹிஸ்ட்ரி எம்ஏ இன் ஹிஸ்ட்ரி இன் இங்கிலீஷ் எம்எட் இன் எஜுகேஷன் எம்ஃபில் இன் எஜுகேஷன் யோகா அண்ட் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்புறம் இந்த அஞ்சு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அப்புறம் அக்குவஞ்சரும் நிறைய பேர் படிக்கிறானு பக்கத்துல சார் என்ன படிச்சிருக்கீங்க ப்ரொஃபஸர் டாக்டர் பார்த்திபன் ப்ரொஃபஸர் டாக்டர் பார்த்திபன் 140 degrees completed. 140.

பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சோசியாலஜி அப்புறம் கஷ்டம் தான் எஜுகேஷன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பொலிட்டிக்கல் சயின்ஸு கிரிமினலஜி அண்ட் போலீஸ் சயின்ஸு ம் இது மாதிரி பதிமூணு டிப்ளமாஸ் அதில் பதிமூணு எம்ஏ பதிமூணு எம்ஏ மாஸ்டர் டிகிரி பதிமூணு ஓகே அப்புறம் அந்த கார்டு வந்து அடித்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அடித்த கார்டு அதுல அவ்வளோ இல்ல இல்ல அவ்வளவு இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க 10 ml படிச்சேன் மாஸ்டர் ஆஃப் லான்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஆஃப் லால பத்தா தா 10 டிசிப்ளின் மெட்ராஸ் யுனிவர்சிட்டில 10 மே படிச்ச BL க்கு அப்புறம் என்னன்னா என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்விரான்மென்டல் லா ஹியூமன் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன் இன்டர்நேஷனல் லா பிசினஸ் லா ப்ராப்பர்ட்டி கிரைமினாலஜி என்விரான்மென்ட் என்விரான்மென்ட்

सी आई सी व्यू एसी सी सी ए पी सी पी एसी पीएम एक बंद पॉइंट है रुको सी पीएम सी पीआई कांग्रेस डी जी पी एडीएमके डीएमके पा पीजीडीएलएल पीजीडीबीएलएल पीजीडीआईएफ पीजीडीएल पीजीडीसीएल इन्ला पॉर्टेम कोस्टर है इनला मैं पीजीडीएमपीजीडीएओआर इन्ना वाइस सरोंगली क्या

இங்க வந்து நீங்க சிக்ஸ் ஓ கிளாக் கூப்பிட்டீங்க அந்த வந்து ஆரம்பிக்கும் செவன் ஓ கிளாக் சொன்னாங்க இந்த ஒன் ஹவர்ல ஒரு புக் எடுத்து உட்காந்து ஃபர்ஸ்ட் வந்தேன் இந்த ஒன் ஹவர்ல நல்ல வேலை எது டிகிரி டிகிரி முடிச்சிடலையே இதை தவிர நான் பத்து பாஞ்சு நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறேன் சார் இது போக இது போக ஈவினிங்ல நான் கடந்த பத்தொன்பது வருஷமா பார்ட் டைம் கோர்ஸ் படிக்கிறேன் பத்தொன்பது வருடமா பார்ட் டைம் கோர்ஸ் படிக்கிறேன் பத்தொன்பது வருஷமா பார்ட் டைம் கோர்ஸ் படிக்கிறீங்க கல்லூரியில் ஆசிரியராக இருக்கீங்க பார்ட் டைம் கிளாஸும் எடுக்கிறீங்க வீடு எங்க இருக்கு சார் கொடுக்க மக்கள் குழந்தை

இது வந்து சார் இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா பேசிக்கல ஒரு டிகிரி படிமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் ஒரே ஒரு மார்க்ல என்னுடைய ஃபஸ்ட் கிளாஸ் போயிடுச்சு டிகிரில ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்போது ஒன்பது ஒரு மார்க் எங்க மதர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கண்ணீர் வருது ஒரு டிகிரி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன் அந்த தாக்கமாக மார்க் படித்த உங்க இருந்து நாள் சாவர வரைக்கும் படின்னு முடிவு எடுத்தேன் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா அரியர்ஸ் வந்து நான் வந்து ஆச்சுவரில் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் படிச்சேன்

அது படிக்கணும் டைமில் தான் விட்டுவிட்டேன் அந்த ஒரு கோர்ஸ் தான் என் லைஃப்லேயே அது நல்ல மட்டும் படிக்க முடியாது படிக்க முடியாது பா ஒன்னே ஒன்று அப்புறம் இன்னொரு கொஸ்டின் எவ்வளோ சார் இப்போ வரைக்கும் கேட்கக்கூடாது ஆனால் எவ்வளோ எக்ஸ்பென்டிச்சர் ஆகிருக்கும் சார் இதுக்கு என்னுடைய சம்பளத்தை முழுவதும் படிப்புக்கே போட்டுட்டேன் மேடம் சம்பளம் முழுக்க அதுக்கே படிப்புக்கே போட்டுட்டேன் இப்போ நேராக எல்லாம் சொல்ல நான் வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்யலை படிப்பை தவிர வேற சொத்து பத்து வாங்கி வச்சிருக்கீங்களா அதுவும் இல்லை அதுவும் லோன் வாங்கி தான் சார் வாங்கியிருக்கிறேன் இங்கே பாருங்கள்

படிக்கும்போது சாதாரணமாக ஒரு சப்ஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தூக்கம் வந்துடும் அது எல்லாருக்கும் காமனாக படித்தவங்க எல்லாேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எனக்கு புக்கேத்தான் தூக்கம் போய்ட்டு சார் வேறு 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 கேள்வி இப்படி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வேறு வேறு தலைப்பில் படிச்சிருக்கீங்களே எப்படி ஒரு தலைப்புலேருந்து இன்னொரு தலைப்பு போகும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் சார் நான் வாரியார் வந்து அந்த வாதியாக பேசிக்கலாம் டீச்சரே நான் போகிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் சொல்லி தரணும் இங்கே ஒரு ஸ்டூடண்ட் இருக்கிறாரு அவர் படிச்சது மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு அங்கே போய் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி தருவேன் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் லேபர் ஸ்டடிஸுன்னு அவர் லேபர் லாவ சொல்லி தருவேன் அது பக்கத்து ஸ்டூடண்ட் இருக்காரு அவர் அக்கவுண்ட் சொல்லி தருவீங்க நீங்க எல்லாம் சொல்லி தருவீங்க அவர் என்ன கேக்குறாரு நிறைய படிக்கணும் தோணுச்சு எப்படி உங்க மைண்ட் அப்படி டிஃபரண்ட் இப்ப சைக்காலஜில இருந்து லேபர் லாந்த இருந்து ஜர்னலிசம் எல்லாம் ஒவ்வொண்ணு வேற வேற காமர்ஸ் படிக்கிறோம் காமர்ஸ் கூட லேட்டர் ஆனது எகனாமிக்ஸ் படிக்கிறோம் அன்சரி பேப்பர் எகனாமிக்ஸ் ஒண்ணு எகனாமிக்ஸ் பத்தி தெரிஞ்சா ஆர்வம் ஏற்படுது எகனாமிக்ஸ் படிக்கும் அது ஒரு ஆன்சர் சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அத படிக்கிறோம் ஒண்ணு ஒண்ணு பச்சின்டே போறோம் வேற எனி எக்ஸைட் ஆக சார் இவ்வளோ படிக்கிறீங்க ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தியரி சொல்லி தரணும்னா அதுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது பெட்டரா டெலிவர் பண்ணலாம் ஏன்னா நான் லிட்டலாக பார்த்திருக்கேன் ஏங்க நான் வந்து ஒரு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட் தான் ஒரு ஃப்ரெஷர் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க உங்க கிளாஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு யூ ஒர்க் சம் ஆர் யூ ஒன்லி ஸ்டடி அண்ட் கோ டீச் ஸ்டடி அண்ட் கோட் தான் ஐஆர் படிச்சிருக்கீங்களா இண்டஸ்ட்ரியல் ஆ சரிங்க சார் ஐஆரில் வந்து ஒரு இஷ்யூ வருது நான் இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்போ ஒரு பெரிய இஷ்யூ வந்து அவன் ஒர்க் பண்றான் லைட் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு போஸ்ட்டில் ஒர்க் பண்றாங்க அவன் அப்படியே சேஃப்டி பிரிகாஷன் எடுக்காம அப்படியே கீழே விழுறான் அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு இஷ்யூ ஆகுது நான் போய் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப சொந்தக்காரங்கெல்லாம் ரவுண்டு கட்டுறான் எனக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல நான் வந்து என் ஸ்டாஃபுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் வந்து அப்படியெல்லாம் நடக்குமாமான்னு கேட்குறாங்க அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய படிச்சு நிறைய இது பண்ணி PhD MPhil போஸ்ட் டக்டரேட் ரேஞ்சுக்கு போகணும் நம்ம சொன்னா ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு நாங்க டீச் பண்றது ஒன்லி ரியட்டிகல் கான்செப்ட் தான் டீச் பண்றோம் பட் வித் மை knowledge ரீடிங் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் ஐ கேன் டீச் பிராக்டிகல் ஆல்சோ சோ இத்தனை படிப்புல உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படிப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப ரசிச்சு படிச்ச படிப்பு அப்டின் லேபர் லா லேபர் லா லேபர் லா ஓகே வேற ஒரு செட் ஆஃப் எக்ஸாம் எழுதுறது எனக்கெல்லாம் என்னங்க சொல்ல எனக்கு வந்து Uh, tension, um, nightmares, uh, exam.

என்னால் ரெண்டு டிகிரியே என்னால் முடிக்க முடியல எனக்கு கன்சிஸ்டன்சியே இல்லை எங்கள் அப்பா பிஎல் படிக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பிஎல் படித்து முடித்தார் லீவ் போட்டுட்டு படிக்கிறத எங்கள் அம்மா ஏற்றுக்கல யாரும் ஏற்றுக்கல பசங்க சத்தம் போட முடியாது சின்ன சவுண்டு டிவி பார்க்க முடியாது எதுவும் பண்ண முடியாது எதுவுமே ஃபேமிலி அப்படியே ஐடியெலாம் மியூட்டில் இருக்கணும் அப்படி படிப்பாங்க முடியாது

ஓகே அவங்களும் டிகிரி உண்மையிலேயே நீங்க ஆச்சரியம் தான் நீங்களும் கூட லைஃப்ல நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க பத்தலட்சம் டிகிரி இருக்கும் டிப்ளமா இருக்கும் ஓகே அது மாதிரி இவங்களை நம்ம பார்த்த மாதிரி வெளியிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்க மாதிரியான ஆட்களை நீங்கள் பார்க்கிற போது உங்களுடைய விசிட்டிங் கார்டை பார்க்குறப்ப இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க மைண்டில் என்ன ஓடு ஏன்னா நீங்களா டிராவல் பண்ணுற ஆட்கள் அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டு அப்படியே போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இவர்களை பற்றின உங்கள் ஒப்பீனன் என்ன என்ன தோணும் எங்கள் அப்பா இப்படிதான் சார் நிறைய ஒரு ரெண்டு லைன்க்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சுருப்பார் அவர் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் இதில் ஒரு ஹெச்ஆரில் இருக்கார் புரியவே புரியாது ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிறப்பெல்லாம் வந்து ஒரு ரெண்டு லைன் போட்டிருப்பார் என்னம்மா இது அப்படின்னு கேட்டால் உங்கள் அப்பா படித்த டிகிரி இங்கே கொடுமையாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கே எப்போ பார்த்தாலும் புக்கை வச்சுன்னு இருப்பார் எரிச்சலாக இருக்கும் எங்கேயா வெளில கூப்பிட்டு போமானு நான் படிச்சுட்டு இருக்கம்மா காலைல கேட்டாலும் இதுதான் சொல்வார் சாய்ந்தரம் கேட்டாலும் இதுதான் சொல்வார் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் ஃபைலை பார்த்துட்டு இருக்கமா அப்போ எப்போதான்ப்பா எங்களை பார்ப்பீங்க எப்போ பார்த்தாலும் புக்கையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கோவம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் அது இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப பார்த்திபன் சார் பொண்ணை நினைச்சு மனசை தேத்திக்கங்க சரியா நிறைய படிச்சவங்க பார்க்கும்போது இவங்க வந்து நடைமுறை வாழ்க்கையில எப்படி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே நடைமுறை வாழ்க்கையில எப்படின்னா இவங்க 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 குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாங்க வேலைக்கு போறாங்க இவங்களுக்கு ஒரு நார்மல் திங்ஸ் அன்பு பாசம் ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இதெல்லாம் உங்களுக்கு இவங்களுக்கு நார்மலா இருக்கா இல்லை நார்மலா இருக்கா இவங்க நடைமுறை வாழ்க்கையில எப்படி ஆர் தி நார்மல் பீப்புள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்போவுமே ஆர் தி நார்மல் பீப்புள்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஓகே வேற எனக்கு அதிகம் டிகிரிஸ் வாங்கினவங்க பார்த்தா மோஸ்ட்லி ஐ கெட் அன் ஐடியா தட் தேர் வெரி ஜட்மெண்டல் அப்படின்ற மாதிரி தோ அவங்கள ரொம்ப ஜட்மெண்டல் எது எதுக்குமே ஒரு அவங்க அவங்க சொல்லணுமோ இல்லையா எதுக்குமே ஒரு பதில் வச்சிருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் எப்பவுமே இருக்கிற மாதிரி

அப்படி கீழே எல்லாம் கொடுங்க அப்படி இல்லை நாங்களும் ஐயோ நார்மல் நார்மல் மேன் தான் சார் அதான் நார்மல் சார் உங்களை மாதிரி நாங்களும் படிச்சோன்ற நீங்கள் சொல்றது பார்த்தா எக்ஸ்என்ட்ரிக் ஆயில்ல இல்லை இல்லை என்னோட கேட்டோம் அதுக்கு என்னோட தாட்டை நான் படிச்ச எஜுகேஷன்ஸ் ஐயா மென் டீச்சர் மெடிசனை கேட்ட என்னால் சொல்ல முடியும் அமோட்ஸோ யூமன் பிங் வித் நர்ஸ் அண்ட் பிளேட்ஸ் அப்படி இல்லை நான் வந்துட்டு இந்த ஷோ வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறச்சே

எந்த விஷயத்த பண்ணல எனக்கு நான் அறிவு இருக்கு நான் ஒர்க் பண்றேன் விடிய விடிய படிக்கிறேன் எனக்கு அத்தனை ஒர்க் பிரஷருக்கு மேல நான் டிகிரி படிச்சிட்டு இருக்கேன் என்னோட சுயம் நான் புத்தகம் வாங்குறேன் நான் படிக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் என் குடும்பம் சப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் உங்களை ரெடி பண்றேன் அதுக்கு மேல நான் படிக்கிறதுக்கான காரணம் எனக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்தை என் குடும்பத்தை புரிஞ்சுக்க வைக்கிறேன் ஆனா நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி படிச்சேன் அதே என்னால் முடியலன்ட்டு உங்களோட ஆர்வத்தை வெளியில பாக்கல நீங்க மோட்டிவேட் பண்ற ஆட்கள் பின்னாடி போங்க ஒரு டிகிரிக்கு அப்புறம் ரெண்டு வேசேகர் வெரி குட்ரா நல்லா நீ என்னைய எனக்கு இது வரலாம் அந்த அத்தனை பேருமே எப்படி சார் நீங்கள் படி நான் காலேஜில் ப்ரொஃபசர் சார் என் டிகிரி சொன்னாவே உடனே எவ்வளோ எப்படி சார் படிக்கிறீங்க அப்படி நான் சொன்னதுக்கு ஒரே காரணம் ஆர்வம் அந்த ஆர்வம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் மூலயமா உங்களுக்கு தூண்டப்பட்டிருக்கு அதுதான் நான் கேள்வி எழுப்புகிறேன் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இன்னொரு சோசியல் ஸ்டேட்டஸு மற்றவங்க அங்கீகரிக்கிற விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறேன் இன்னொரு இன்ஸ்டிங் சொல்லணும் இண்டிவிஜுவல்

செல்ஃப் அனாலிசிஸ் உள்ளவே இவ்ளோ ஜிக் ஜாக போக மாட்டாங்கறாரு சார் சார் பிஏ தமிழ் படிக்கிறீங்க பிஐ மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்புறம் குங்ஃபூ படிக்கிறீங்க சம்பந்தமே இல்லாம சித்தாந்தம் படிக்கிறீங்க நீங்க ஐடி ஃபீல்டு நாளைக்கு வந்து மேறே ஒரு நிமிஷம் ஒரு மனிதனே ஒரு ஆர்வம் வருது இப்ப குன்ஃபூ பாக்குறேன் எனக்கு ஆர்வம் வரும் அதை படிக்கிறேன் திருப்பி நேச்சுரோபதி போறான் படிக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கறேன் வாட் இஸ் இ மிஸ்டேக் brutalங்கற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம் நீங்க நீங்க brutal, नहीं 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 brutal नहीं 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 you are not stable புரியுங்களா see don't use the word brutal brutalல நீங்க வந்து நீங்க ரொம்ப வந்து ఫిజికల్லா அடிக்குறீங்க நான் வந்து ரொம்ப சோல் டச்சோட சொல்றேன் சட்டலா சொல்றேன் அந்த பர்టిక్యులர் पर्सनக்கு அது வந்து கடிவாளம் கட்டி விட்டாங்க யாரோ ஒரு டிக்டேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன் அன்பு தம்பி அப்படி இல்ல படிங்கன்னு சொல்லி சொல்றது நீங்க பார்த்த அனுபவத்தை வச்சு சொல்றீங்க படிக்கிற எல்லாரும் ஒரு இன்டிவிஜுவலாவே நான் அந்த பெர்செப்ஷனை வைக்கிறேன்

அவர் என்ன சொல்கிறாருன்னா செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறவங்க இவ்வளோ ஜிக்ஸாக படிக்க மாட்டாங்கிறார் அவர் அவ்வளோதான் யாராவது பதில் சொல்லணுமா செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கிறவர் இவ்வளோ ஜிக்ஸாக படிக்க மாட்டார் ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணுவார் அதில் வேணால் ட்ராவல் பண்ணுவார் தம்பி முத அந்த டீசன்சின்றதை படித்து தெரிஞ்சுக்கோங்க நீ கடையில் காலைல போனால் என்ன சாப்பிடுவீங்க கடையில் இட்லி வடை பொங்கல் பூரி தோசைலாம் இருக்குல்ல என்ன சாப்பிடுவோம் கடையில் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க வெறும் இட்லியாக சாப்பிடுவீங்களா எல்லாத்தையும் சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிடும் சார்

கொட்டாங்குச்சியில் அடக்க பார்க்குறீங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு செவன்ட்டி ஃபைவ்வில் முடித்தேன் நான் இன்ஜினியரிங் அது பிறகு டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து எம்பிஏ முடிக்கிறேன் டூ தௌசண்ட் லெவனில் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எல்எல்பி முடிச்சிருக்கேன் இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பிஎஸ்டி இது பண்ணுறேன் இதில் நீ யாருமே கம்பல் பண்ணலையே என்னோட ஓன் விஷ் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸில் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் படிக்கிறேன்

ஆட்கள் நிறைய பேர் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் சாவல் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இப்படி நிறைய படிச்சு இப்போ என்னத்தை கண்டுபிடிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் வச்சிருந்து சண்டையாக நடக்குது தொடர்ந்து பேசுவோம் உளவியல் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சி பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு டிகிரியே முடிக்க முடியல ஒரு முறை இருங்க முடிக்க முடியாத ஒரு ஆதங்கமாகவும் இருக்கலாம் இல்லையா முடிக்க முடியலையே இவங்க இவ்வளவு டிகிரி முடிச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் ஓடலாம் உங்கள் மனசுல ஏன்னா மனுஷன் எல்லா வகையான கலவையிலையும் செய்யப்பட்ட ஒரு மனிதன் எல்லா வகையான உணர்ச்சிகளாலும் செய்யப்பட்ட ஒரு மனிதன் அறுகுணங்கள் அவனை ஆட்டி படைக்கிறது அதுல உங்கள இப்ப ஏதோ ஒரு குணம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இல்லன்னு சொல்ல வரல அத்தனை டிகிரி படிச்சுட்டாரு அப்படின்றதுனால நீங்க பேசுறீங்க என்னால படிக்க முடியல இல்லை இல்லை படிக்க முடியல அப்படின்றதுனால எல்லாம் வந்து கார்பேஜை தூக்கி தலைமையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ஆனால் உளவியல் ரீதியாக உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒண்டர்ஃபுல்லி இன்ட்ராக்டிவ்ங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் கையாளுகிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல அதை அப்படி வேலை செய்யாதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படி எந்த அவுட்புட்டும் இருந்து வராது

படிப்பின் மீது அந்த சப்ஜெக்ட் மேல உங்களுக்கு உள்ளார்ந்த விருப்பம் இருக்கும் என்றால் நீங்க அந்த சப்ஜெக்ட்ல கண்டினியூ பண்ணுவீங்களே ஒளியே இப்படி கண்ணா புண்ணானு டிராவல் பண்ண மாட்டீங்க சார் அதுக்கு தான் சார் சொல்றவங்க இந்த இந்த டிபார்ட்மென்ட் முடிச்சிட்டு அடுத்த டிபார்ட்மென்ட்க்கு போறாங்க இப்ப சைக்காலஜி படிச்சிட்டு அடுத்து வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கறாங்க பப்ளிக் சோஷியாலஜி படிக்கறாங்க சரிங்களா இன்ட்ரஸ்ட் வாங்க இவங்க கிட்ட கேளு எடுத்தவனே கொளுத்தி போட்டியாடா வேற வேற அதிக டிகிரி படிக்கிறவங்களை பத்தி உங்க அபிப்ராயம் என்ன நீங்க வந்து நான் பார்த்தியா நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் இப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்க தவிர்த்து அந்த ப உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிணுன்னு படிக்கிற மாதிரி இல்லை ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தா அப்படிதான் கண்டப்படக்கூடாது ஆன்சர் பண்ணணும் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் அடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் போகிறோம் சார் புரிஞ்சிட்டு படிச்சாதான் பாஸ் ஆக முடியுன்றதை அங்கேயே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் தப்பா நினைக்காதீங்க சார் ஒரு மாதிரி குழப்பமா இல்லை நீங்க பேசுறது நீங்க எத்தனை டிகிரி புரிஞ்சு எயிட்ஸ் எயிட் டிகிரி எட்டு டிகிரி வாங்கியிருக்கீங்களா எமோ கோர்ஸஸ் க பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் சார் ஓகே

என்ன இன்வென்ட் பண்ணியிருக்கீங்க வாட் ஹேவ் யூ இன்வென்டட் யூ ஹவ் ஸ்டடிட் சோ மச் வாட் ஹேவ் யூ இன்வென்டட் வாட் ஹாவ் யூ கிவன் சம்திங் நியூ அவங்க சொல்றாங்களே ஒரு எது சொல்யூஷன் கேக்குறாங்களே சொல்யூஷன் வந்து நாம என்ன படிச்சாங்களோ என்ன சம்பந்த படிச்சாங்களோ அதுல கட்டாய கிடைக்கல சப்போஸ் நான் வந்து ஒரு இடத்துல ஒரு லேபர் ஆபீஸ் வொர்க் பண்ணிட்டு இருந்தா சப்போஸ் இல்ல சார் ஒரு நிமிஷம் கேள்வி புரிஞ்சுக்கங்க வெயிட் அந்த பொண்ணு சொன்னத இப்போ நான் கேள்வி கேக்குறேன் இத்தனை பட்டம் வாங்கி வச்சிருக்கீங்க ஓகே நூத்தி நாற்பது எட்டு இருபத்தஞ்சு பத்துன்னு வாங்கி வச்சிருக்கீங்கல்ல உங்கள் துறையில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணீங்களா அல்லது ஒரு சொல்யூஷன் பண்ணீங்களா ஒரு ப்ராசஸில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணினீங்களான்னு கேட்குறாங்க என் குழந்தைங்கள நல்லபடியாக படிக்க வச்சு நல்லா ஆளாக்கி இருக்குன்னு சார் எங்கள் குடும்பத்தை நிர்வாகம் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கேன் இதான் எல்லாருமே பண்ணுறாங்களேம்மா ஆக்சுவலாக வந்து நான் வந்து டிப்ளோ மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு முடித்த எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை ஓகேங்களா என் உடம்புல எனக்கு ஹெல்த் ரீதியாக பயங்கர பிரச்சனை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் வந்து நூடுல்ஸ் ஆனேன் அப்ப இந்த உடம்புல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சிருக்கா ஒரு படி படிக்கிறது தப்பா அத படிச்சனால இன்னைக்கு 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 எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தையுமே இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிடல் போகா வளர்த்திட்டு இருக்கிறேன் நீங்க படிச்சு பண்ணது நல்லது ஆனா ஈஸியான ஆப்ஷன் இருக்கு அந்த லைனுக்கான டாக்டர்ஸ் இருக்காங்க குழந்தைங்கள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்னோட என் உடம்ப பத்தி என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாம நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் இல்லை சார் நம்ம பண்ண நினைக்கிறது எல்லாமே நாமளே கத்துன்னு தான் பண்ணணும்னா சோஷியலி எவ்ரிபடி டு எவ்ரி ஜாப் அந்த மாதிரி முடியாது இந்த மைக்க பத்தி ஒரு அறிவு இல்ல அப்படினா அந்த மைக்க எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி அறிவு படிக்கல அப்படினா அதுல நான் வந்து ஈக்கா தான் இருப்பேன் 10 வருஷமா அந்த மைக்கல பேசி இருக்க சார் இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அவர் என்ன கேக்குறாருனா மைக்க புடிச்சு உங்களுக்கு பேசத் தெரிஞ்சா போதுமானது இல்லையா சரிங்க சார் ரைட்டா நானே மைக்க ரிペア பண்ணுவேன் நானே மைக்க இந்த தயார் பேன் நானே வீட்லயே வெச்சுக்குவேனா எப்படி நீங்க சொல்றது படிப்பிட்டு படிச்சு அப்படியே மூடி வச்சிட்டு வரது கிடையாது படிச்சு நான் பயன்படுத்துனால தான் சொல்றேன் அவங்க பயன்படுத்துறதுலையும் சொல்றாங்க நான் நான் எப்படி பார்க்கறேன்னா அவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு நான் அதிக அளவுக்கு படித்தவங்களாம் நான் வந்துட்டு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமோட ஒரு ஃபேஸாக பார்க்குறேன் நான் அவங்கள அப்படி பார்க்குறச்சே வினோ தட் வி ஹவ் தட் ஆர்குமெண்ட் எவ்வளோ தூரம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுல அந்த ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இருக்கலாம் நான் சொல்கிறது அந்த கெடுதலான விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றது இந்த லெவலுக்கான ஒரு படிப்பில் நாட்டம் சரி படிப்பு தப்பு யாரோ கார்பேஜின்னு சொன்னதுக்கு எல்லாமே கத்துனீங்க இல்லன்னு இல்லைன்னு சொல்லலை அது வந்து கார்பேஜின்னு சொல்கிறது வந்துட்டு குப்பைன்னா நாற்று முடிச்ச குப்பைன்னு கிடையாது கண்டதும் உள்ளே கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செலக்டிவான உபயோகமான பொருள் இல்லாமல் படி ஆ ஃபோக்கஸாக கிடையாது படித்த அத்தனையும் எங்கே அப்ளிகேஷன் ஆறுது கரெக்டாக படித்த அப்படி அப்ளிகேஷன் ஆகாத அது ஒன்று படித்ததுனால வேஸ்டான டைமை நீங்கள் எப்படி கெயின் பண்ண போகிறீங்க ஒன்று பண்ணி நீங்கள் அவ்வளோ வருஷம் செலவு பண்ணிவிட்டு படிச்சீங்க அந்த படிப்பு உபயோகம் இல்லாதப்போ அது கார்பேஜ் அவ்வளோதான் இதை நான் ஒரு இந்தியன் எஜுகேஷன் பண்ணின இந்த சிஸ்டத்தின் கோளாறாக அதனால் விளைந்த கேடாக பார்க்கிறேன் அவ்வளவுதான் இப்ப நான் வந்து எம்எஸ்சி எம்ஃபில் சைக்காலஜி படிச்சேன் இதன் மூலியமா நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ணிருக்கேன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் பண்ணிருக்கேன் இப்ப நீங்க செய்ய முடியுமா இப்ப நீங்க மெஷர்மெண்ட் ஃபார் டீச்சர் இஸ் டு டூ யூ நோ ரைட் நோ யூ நோ யூ கேன் டீச் தம் I'm not know. a teacher.

சார் அவர் கேட்கறது வந்து இன்வென்ஷன் என்ன வந்திருக்கு இல்ல இல்ல நான் அது கேக்குறதா ப்ராப்ளமே உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு பதில் ஒரு ஒரு அவுட்புட் இருந்திருக்கணும் எய்தர் நீங்க இன்வென்ஷனோட வெளியில வந்திருக்கணும் இல்லனா ப்ரோக்ரசிவா இருந்திருக்கணும் இல்லனா குறைஞ்சபட்சம் நான் ஒரு ரெண்டு டிகிரி படிச்சதே இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறேன் இவ்வளவு டிகிரி படிச்சதுக்கு பல மடங்கு சம்பாதிச்சாது இருக்கணும் எந்த அவுட்புட்டுமே இல்லையே அப்புறம் எதுக்கு இது இது கெடுதி தானேன்னு கேக்குறாரு சி ஒரு ஒரு விதத்துல ஐ சி திஸ் இஸ் மோர் லைக் ஆல்கஹால் ஆர் ட்ரக் அடிக்ஷன் ஆல்கஹால் ட்ரக் அடிக்ஷன் மாதிரி இருக்குது ஒன்லி தேட் எஜுகேஷன்கிற ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம ஒரு மேன்மையான ஒரு லெவல் வச்சிருக்கிறதுனால இந்த டிகிரி வந்து ஓகேன்னு தோன்றதை தவிர நீங்கள் வந்துட்டு நான் எட்டு பேர் கடிச்சிட்டேன் நான் பத்து பேர் கடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆர் டாக்கிங் தட் இன் டேம்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் தி ஆல்கஹால் இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன் ஒரு பத்து பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தேன் ஒரு சொல்கிறது கேளுங்க அந்த மேக்ஸ்னால ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலில் வந்துட்டு நான் கிளாஸ் எடுத்தேன் எம்எஸ்சி எம்ஃபில் படித்ததுனால நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ண ஸ்டூடண்ட் கவுன்சிலிங் பண்ண ஒவ்வொரு படிப்பும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு புரியுதுங்களா எந்த படிப்பு பட்டம் சார் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அஞ்சு அஞ்சு டிகிரி சார் அஞ்சு டிகிரி வாங்கிக்க அவர் என்ன கேட்டாருன்னு நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா சார் அவர் வந்து இதை பண்ணி நீங்கள் படித்து என்ன நீங்கள் சாதிச்சிங்கன்னு கேட்குறாரு ஒவ்வொரு டி அப்படி கேட்கல சார் இந்த போல கேள்வியை கேட்கின்ற உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்கியது நாங்கள் தான் ஆசிரியர் தான் நாங்கள் நிறைய தான் உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்க முடியும் ஒரு மாணவன் கேள்வி கேட்கும்போது ஒரே ஒரு சப்ஜெக்ட் பற்றி பாடம் நடத்த முடியாது சார் இன்னைக்கு சொசைட்டியை உருவாக்குற சமுதாயத்தை உருவாக்குறவங்க நிறைய படித்தவங்க தான் நாங்கள் தான் இன்னைக்கு சொசைட்டியை உருவாக்குறோம் சார் நார்மலாக ஒரு காலேஜில் ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுக்கறேன்னா ஒரு பெரிய ப்ரொஃபஸர் லெவலுக்கு ஒரு பிஹெச்டி வேணும் இல்லையா பிஹெச்டி படித்தவர் ஒரே ஒரு பிஹெச்டி படித்தவர் எடுப்பாரு நீங்களும் போய் எடுப்பீங்க இல்லையா அவர்கிட்ட ஆயிரம் ஸ்டூடெண்ட் உருவாவும் உங்கள்கிட்ட ஆயிரம் ஸ்டூடண்ட் உருவாவும் இப்போ உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் அவ்வளோதான் கேள்வி என்ன குவாலிட்டியோடு இருப்பான் கொடுங்க இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிடுவாரா நோபல் பிரைஸ் இல்ல சார் இப்போ வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஒரே முறை கேள்வி கேட்க மாட்டான் பல தடவை கேள்வி கேட்க ஸ்டூடண்ட் பத்தி எல்லாம் விட்டுருங்க சார் யூ டோன்ட் வொரி அபௌட் தி ஸ்டூடண்ட் ஒரு கிளாஸ் எடுக்க கூடிய ஒரு ப்ரொஃபஸருக்கு அரசாங்கம் ஒரு தகுதியை வச்சிருக்கு அந்த தகுதியில இருந்து ஒருவர் 100 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார் அதே இடத்துல நீங்களும் பாடம் எடுக்கறீங்க வாட் இன் வாட் வே யுவர் ஸ்பெஷல் சார் டீச்சிங்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் சார் என்கிட்டயும் அந்த ஆர்ட் ஏரியா அவங்க கிட்ட இருக்கு இருந்து அப்ப மத்த டீச்சர் எல்லாம் வேஸ்டா வேஸ்ட் சொல்ல முடியாது சார் இப்ப குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் சார் என்கிட்ட இல்ல எனக்கு புரியல என்ன குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்னா ஒரு டிகிரி வேணா சரி ஒரு எக்ஸாம்பிள் கேட்டதா சொல்றேன் இப்போ ஆர்டினரி டீச்சர் போய் பாடம் நடத்துறதுக்கு என்ன போல படிச்ச வாஜா பாடம் நடத்துறீங்க சார் ஆர்டினரி டீச்சர் என்ன சார் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு பேராசிரியரா இருக்கறவங்க இருங்க சார் இருங்க சார் இருங்க எல்லாத்துக்கும் ஒரே அளவு போட்டாங்க வெல்கம் பேக் டு இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் ஸ்டெல்லிஸ் வட பழனி கோ பிரசண்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துழியிலும் எனர்ஜி ஒரு பக்கம் நிறைய பட்டங்கள் படித்தவர்கள் இன்னொரு பக்கம் டிராவல் வழியாக நான் உலகத்தை அறிந்து கொள்கிறேன் நான் வந்து டிராவல் ஃப்ரீக் அண்ட் ஊர் சுற்றி அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்லேருந்து இருக்கிறவங்க ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இந்த லெவல் குவாலிட்டிக்கு பிறகு தான் நீங்கள் ப்ரொஃபஸர் ஆக முடியும்னு ஸ்கேல் இருக்குல்ல அதில் நீங்களும் வர்றீங்க அவர் வர்றாரு இப்போ நீங்கள் இத்தனை டிகிரி படித்ததுனால என்ன ஸ்பெஷல்னு கேட்குறேன் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் என்ன பண்ணீங்கிறதா கேள்வி நடராஜன் சொல்லிட்டு இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக இருக்கா அவன் பிஎஸ்சி மேக்ஸா சார் நான் சொல்கிறேன் படிக்க வைக்கிறது வாய்ப்பு கிடையாது அந்த பேரண்ட்டுக்கு ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் ஐஐடி பிஹெச்டி இப்போ என்ன இருக்கார் அவரை படிச்சு முடியும் ஐஐடி முடிச்சு ட்ரிவாண்டத்தில் இருக்கு இஸ் சயின்டிஸ்ட் எங் சயின்டிஸ்ட் ஓகே எங் சயின்டிஸ்ட் வேறு என்ன படிச்சிருக்காரு

நூத்தி எண்பது மார்க் எடுத்திருக்கு அப்ப அதுவும் சாதனை தானே சாதனை தான் உங்க பள்ளிக்கூடங்கள்ல என்னென்ன வசதிகள் நீங்க ஆசைப்பட்டது இல்லை இது இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப வரைக்குமே எங்க ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு டீச்சர் சார் யாருமே இல்ல இன்னும் இல்ல பிளஸ் 2 க்கு இல்ல ம் பிளஸ் 2 க்கு இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்குல இருக்கு ஆனா டீச்சர்ஸ் யாருமே இல்ல அப்புறம் எப்படி படிக்கறாங்க நாங்களா ஜெராக்ஸ் எடுத்து நாங்களா क्वेश्चन பண்ணி தான் நாங்க படிக்கிறோம் எவ்வளவு மார்க் 1100 கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 180 180

எங்கள் அப்பா வந்து காலையில் நாலு மணி எந்திரிச்சி டிக்கெட்டை வேலை போயிடுவாங்க எங்கள் அம்மா வந்து சரி எங்கள் அம்மாவுக்கு வந்து மனநிலை செல்லாம இருக்குது படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பா தான் வேலை பார்க்காங்க சம்பளம் வந்து முந்நூறுவா கிட்ட கிடைக்கும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுவா பண்ணுவாங்க அதனால் பாதி அதுக்கு பேரும் வீட்டுக்கு வந்து தேவையானதை மட்டும் ஐந்தா ஆனால் வீட்டுக்கு கையில் பைசா தர முடியாது எப்படியாவது நல்லா படித்து வீட்டை காப்பாத்தணும் தான் படித்தேன் என்ன இப்போ சேர போறீங்க டாக்டர் படிக்க வைக்கன்னு சொல்லியிருக்காங்க படிக்கணும் கொஞ்சம் வீட்டு சூழ்நிலை தான் இருந்தால் கொஞ்சம் மார்க் எடுத்துருக்கலாமோ டாக்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அம்மா என்ன பண்ணுவீங்க டாக்டர் கட்டாயம் ஒரு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணுமா வேணாமா மெடிக்கல் இன்னொரு வியூ கேட்டால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும் சார் ஏன் வைக்கணும் ஏன் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் வந்து எந்த எந்த வகையில் எப்படி பாஸ் ஆகுன்னு தெரியாது அவங்களோட மெமரைஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த அலெட்ரிக்கல் ஸ்கில் அவங்களுக்கு இருக்காது அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கும்போது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இதுவோ பண்ணும்போது அவங்க அலெட்டிக்கல் ஸ்கில் எல்லா ஸ்கில்லையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியும் அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்பல்சரியாக வேணும் இப்போது தமிழ்நாட்டில் நிறைய ஏழை பிள்ளைங்க இருக்காங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க ஓகே பழங்குடியினர்லாம் இருக்காங்க மலையிலேருந்து வந்து படிச்சுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க இவங்களாம் நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க ஒரு டீக்கடை வச்சிருக்கவர் டீ கடையில் வேலை பார்க்கறையோடைய பொண்ணு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்து வச்சிருக்கு தொண்ணூத்தஞ்சி மார்க்லாம் எடுத்து வச்சிருக்காங்க புரோட்டா மாஸ்டர் பையன் வாங்கிச்சிருக்கான் அவ தள்ளுவண்டி தலருடைய பிள்ளை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மார்க் எடுத்துருக்கு இப்போ இவன் என்ன பண்ணுவான் இவன் எப்படி படிக்கிறது இதுக்கு நீங்கள் நிறையா படித்தவர் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்

வசதியாக இருக்கிறவங்க அந்த படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க பணம் செலவு பண்ணி எக்யூப் பண்ண கூடியவங்க பணம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க வருவாங்க அது நல்லதா அது நல்லது இல்லை ஆனால் அப்போ எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி குடும்பம் கழிப்பாங்க இன்னொன்னு ஒப்பியன் பர்சனல் ஒப்பியன் தகுதி இருந்தோம் கோச்சிங் போகிறதுக்கு காசு இல்லாதவன் அது ஒரு சங்கடமான நல்லது ஓ அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருப்பீங்களா நீங்கள் படித்ததில்

புதுசா வரது நீங்க எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க நீங்க சொசைட்டிக்கு என்ன பண்றீங்க இன்வென்ஷன் என்ன பண்றீங்க அதெல்லாம் விடுங்க நீங்க படிச்ச படிப்பு உங்களுக்கே எவ்ளோ யூஸ் ஆகுது புது லாவா இருக்கு புது மெடிசின்ஸ்ல புதுசா இது இருக்கு அதெல்லாம் நீங்க அப்டேட் பண்ணாதானே உங்களுக்கே ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகும் யாராவது கரெக்ட்டா ஆன்சர் பண்ணா பெட்டர் கட்டாயம் அப்டேட் பண்ணுங்க கட்டாயம் வந்து அப்டேட் பண்ணாதானே வந்து நாலேட்ஜ் டெவலப் ஆகும் அது தெரியுங்க நீ ஆமா சார் you have time to update you keep on புதுசு புதுசா நீங்க படிச்சிနေறீங்கனா நீங்க படிச்சதல அப்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு எங்க டைம் இருக்கு சார் நீங்கள் எப்போ மைக் வாங்கினாலும் ஆமாம்ங்க பண்ணும் பண்ணும் சரி அவங்க என்ன கேட்குறாங்க நான் இவ்வளோ படித்தீங்களேன் ஒரே ஸ்ட்ரீமில் படிச்சீங்கன்னா நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்க பண்ணிடுவீங்க இப்போ நிறைய படிக்கிறீங்கல்ல ரைட்டா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் தமிழ் இலக்கியம் படிச்சிருப்பீங்க ஓகே தமிழ் இலக்கியத்தில் அடுத்தடுத்து நிறைய எல்லாம் வந்திருக்கும் அதை விடுங்க ஒரு ஒரு ஓகே அதுக்குள்ளே மெக்கானிக்கல் முடிச்சுட்டு சித்த வைத்தியம் முடிச்சுட்டு அக்கு அங்கே குத்திக்கிட்டு இருப்பீங்க இப்போ இது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு பட் என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி அவங்க வச்ச ஸ்ட்ராங் குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதிலோ அது தவிர வேற பதிலாக இந்த பக்கத்தில் வந்துட்டு இருந்துச்சு ஓகே லெட் மீ கோ டு திஸ் சைட் வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் டிராவல் இதன் வழியாக ஒரு மனிதன் என்ன அடையிறான் இப்போ இவங்க எல்லாம் படிக்கிறாங்க அதன் வழியாக அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தியாவது கிடைக்குதுங்கிறாங்க இல்லையா நீங்க என்ன அடையிறீங்க இன்னும் லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் யூனோ எது இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிறோமோ அதெல்லாமே வந்துட்டு யூனோ ஒன்ஸ் யூ கோ அவுட் யூனோ எல்லாமே சேஞ்ச் ஆயிடும் சரி ஆக்சுவலி ஐ ஹவ் அ குட் ப்ரொஃபைல் பட் ஸ்டில் நான் வெளியே எங்கேயாவது போகும்போது நிறைய இடத்துல வந்துட்டு என் மேலே கல்லெல்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க இன்னோ நிறைய பேர்கிட்ட ரொம்ப அசிங்கமாக திட்டு வாங்கியிருக்கேன் ஸோ ஆக்சுவலி ஒரு எனி நார்மல் பர்சன் இன் அ குட் ப்ரொஃபைல் ஒரு ஈகோ இருக்கும் எனக்கும் கோவம் வரும் பட் ஐ வாஸ் ஏபிள் டு டேக் இட் லைட்லி பிகாஸ் அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் அவங்க சொல்ல சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஐ ஹவ் கான் ஃபார் சம் பர்பஸ் அது மட்டும் தான் ஆக்சுவலி ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி டு வந்துட்டு யூ யூ சேஞ்சிங் நார்மலாக ஒரு ரெகுலர் லைஃப்பில் இருக்கிறவங்களோட ஐ ஐ மீன் எப்படி எப்படி இதுக்கு மேலே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பயணம் உங்களுக்கு என்ன ஞானத்தை தந்தது நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன் யூரோப்லாம் இப்போ நான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அறுபது வயசு ஆக ஆன உடனே இளமை தேடி தாய்லாந்து ஓடினேன் நாங்க மூன்று மூன்று பேர் ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு அறுபது அறுபது வயசு இன்னொருத்தருக்கு எண்பத்தோரு வயது அவர் ஆர்க்கிடெக்ட்டு நான் சிவில் இன்ஜினியர் நான் சொன்னேன் தாய்லாந்து மத்திரம் போனது பத்தாதுடா நண்பர்கள்ட்ட கம்போடியா போகணும் லாவோஸ் போகணும் லாவோஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வியட்நாம் போகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு நாங்கள் பிளான் போட்டு இளமையை தேடி போனவன் புதையலை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் எந்த புதையல் கேட்டிங்கன்னா தமிழ் புதையலை தமிழ் புதையலுங்கிறீங்களா அது என்னதுன்னு கேட்குறேன் தமிழ் தமிழை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ அங்கே இருக்க ட்ரெஷர்ஸ் அதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறாங்க அதை புதையலை கொண்டாந்து வெளியே எடுத்து வெளியே கொண்டாந்து அதுக்கப்புறம் என் நண்பர்க்கு ஸ்ரீலங்காவுக்கு போய் அதை பற்றி எடுத்து நான் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன் ஆங்கிலத்திலே இரநூத்தி முப்பது இருபத்தி முப்பது புக்குகள் தீபட்டு கொடுங்க என்ன அனுபவம் டிராவல் டிராவல் என்ன தருது உங்களுக்கு டிராவல் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நானும் ஆரம்பிச்சது வந்து அது ஒரு வே ஆஃப் எஸ்கேபிசம் தான் அதாவது ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக வந்து இந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க காட்டி அந்த வேலை போர் அடிச்சிடும் அந்த வேலைக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக வந்து ரெண்டே விஷயம் தான் இருக்கும் ஒன்று வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னொன்று வந்து ட்ராவல் ஓ ஓகே இந்த ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து ஏசி ரூம்லேருந்து யோசிக்கும் போது ரொம்ப இருக்கும் ஓ ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ட்ரா அப்படின்னா வந்து நீங்க இங்க போட்ட போட்டோ மாதிரி வந்து பேக் பேக் மாட்டிட்டு ஒரு பனி பிரதேசத்தில் அப்படி போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது மேல வந்து மரியாதை கிடைக்குது டிராவலர்ஸ் அப்படின்னு சொல்றதுனால வேர்ல்ட்லேயே வச்சு பொண்ணுக விரும்பக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் வந்து டிராவலர்ஸ் அதுதான் வந்து ரிசர்ச் சொல்லுது குவேரால இருந்து எல்லாத்தையும் அதான் சொல்லுது ஏன்னா அது எல்லாமே வந்து யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களே போட்ட ரிசர்ச் சோ ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேன்சி இருக்கு அதில் ஒரு சில்க்னஸ் இருக்கு ஒண்ணு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணுறது மூலமாக வந்து நமக்கு யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க பாருங்களேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் என் ஃபேமிலியில் வந்து நான் தான் வந்து முதல் பட்டதாரி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தான் வந்து வாடகை வீட்டுலேருந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சொந்த வீட்டுக்கு போகிறோம் இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி செட்டில்டு எங்கிட்ட காசு இருக்குது நிறையா நான் ஒரு வேலையை விடுறேன் அப்படின்னா வந்து அடுத்த மூணு வருஷத்துக்கு எங்கிட்ட பேலன்ஸ் இருக்குது நான் வந்து எந்த ஊர் வேணாலும் போகலாம் எங்கள்கிட்ட காசு இருக்குது சாப்பிட முடியும் மெஜாரிட்டி ஆஃப் ட்ராவலர்ஸ் வந்து இதுதான் இது வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வரும் நான் ட்ராவல் பண்ணதுக்கான காரணத்தை சொல்கிறேன் நான் ட்ராவல் பண்ணது வந்து என்னால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இவங்க பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து இங்கே இருக்க ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன சொல்லுது ஏன்னா ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணினா உனக்கு அதெல்லாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் பண்ணினா உனக்கு வந்து மரியாதை கிடைக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் பண்ணி பார்த்தேன் எனக்கு அது சந்தோஷமா இல்லை நானும் வந்து காலையில் வந்து நைனிலேருந்து வந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் லக்ஸூரியாக நான் ஒரு ஆர்ஜேவாக இருந்தேன் என் ஷோ பயங்கர ஹிட்டு கோயம்புத்தூரில் ரொம்ப சந்தோஷமாக நல்ல சம்பளமாக வந்துட்டு இருந்துச்சு நிறையா மரியாதும் கிடச்சிது பட் ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கல ஏன்னா இது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இது வந்து எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது இன்னர் பீஸ் கிடைக்கல என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாருமே வந்து செட்டில்டு அதாவது வந்து கடன் இல்லாத ஒரு சூழல் இனி இதுதான் பண்ணோம் அப்படின்னு யாரும் எதுவும் திணிக்கல ஓரளவுக்கு செட்டில்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணும்போது புக் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தங்க எழுதி ஒரு சிலபஸை வந்து கோட் பண்ணி உங்களுக்கு தராங்க ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நூறு பேரும் வந்து நம்மளாம் சேர்ந்து வந்து படிக்கிறோம் ட்ராவலில் உங்களுக்காக ஒரு தனி புக் எழுதப்படும் நான் வந்து காந்தியை பற்றி படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து இங்கே காந்தி நகர் போய் தான் வந்து இப்போ படிக்கணும்னு கிடையாதுல நான் வந்து எங்க எங்கே இருக்கணும் அதை பற்றி படிச்சுருவேன் பட் காந்தி நகர் போகும்போது காந்தி பற்றி யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பார் இல்லை அதை பற்றி இல்லாமல் அங்கே இருக்கிற மற்ற விஷயங்களும் சேர்ந்து கிடைக்கிறது எனக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டைமென்ஷன் வந்து எனக்கு வந்து அங்கே எங்கே எங்கள் ரொம்ப ஈக்குவலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் தேடி போக 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 வந்து நான் எனக்கு உண்டான கேள்விக்கான பதில ஏதோ ஒரு ட்ராவலில் ஏதோ ஒரு கழிப்பாங் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கிம் கிராமத்தில் ஒரு பாட்டி வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த பாட்டியோட புக்கிங் இல்லை அந்த பாட்டி வந்து கூகுள் தின வராது எனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுக்கல ஏதோ ஒரு ட்ராவலில் எனக்கான கேள்விகளுக்கு யாரோ வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஓகே இது ரெண்டு மாதிரி பார்த்துக்கிறேன் செல்ஃப்ரியலைன்னு பார்த்துக்கிறேன் பட் நீங்கள் சொன்ன சொன்னவாடே நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் டிஸ்கவுண்ட் பண்ணல எஸ்கே பிசாம் எடுத்து எடுத்துக்கிறேன் ஓகே நல்லா இருந்தது டிராவல் ஒரு புது இடத்த போய்ட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஐ கெட் அ ஸ்பிரிச்சுவல் ஹை அங்கே போய் ஐ ஐ ஐ பிகர் மீ

சூஸ் பண்ணுவேன் இந்த பர்சனோட ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் ஸ்பென்ட் பண்ணும் ட்ராவல் பண்ணும் அது மாதிரி என்ஜாய் பண்ணணுன்னு சூஸ் பண்ணுவேன் என்னை விட ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதிகமாக உள்ள ஒரு லேடியோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அம்மு அக்கான்னு அவங்க அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அவங் ஒரு ஜெண்டருக்குள்ளே ஒரு ரிதம் இருக்குல்ல அங்கே மெச்சூரிட்டி நம்ம சப்மிசிவாக போகிறது அந்த ரிதம்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன் என்னோடய பவுண்ட்ரி புஷ் ஆகிட்டே போணுச்சு ஜெண்டருக்குள்ளே அவங்க எலைட் எலைட் கிளாஸு நான் கொஞ்சம் மிடில் கிளாஸ்லேருந்து வரேன்னா எலைஐடி சம்னால் என்ன புது புது ஃப்ளேவர்ஸ்க்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போனாங்க அதேமாதிரி மேக்ஸ்வின் அந்த மாதிரி எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூமெண்ட் ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கலாக இருப்பாங்க மூமெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட சுற்றும் போது எனக்கு வேறு மாதிரி எம்பத்தட்டிக்கல் வியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு பிரியர் இருக்காங்கல்ல அவங்க கூட சுற்றும் போது சீஸ் சீஸ் பாஸ்தா சிக்கன் சம்சா அப்படின்னு சொல்லி வெரைட்டி முயல் கறி என்ன சொல்கிறது வாத் பெப்பர் வாத்து கறி ப்ளஸ் இட்லி ஃப்ளேவர் புதுசு புதுசாக செஞ்சு எனக்கு அந்த அந்த இடத்துக்கே கொண்டு போய் அழைச்சிட்டு போய் சாப்பிட வைப்பாங்க கல் பாலக்காடு போய் கல் குடிக்கிறது பஜ்ஜி சாப்பிட்றது சைட் அடிக்கிறது அது மாதிரி இருக்குது இப்போ விஸ் விஸ்காம் படித்த ஸ்டூடெண்ட்ஸோடு போகும்போது விஷுவல்லாம் சுற்றுவோம் சைட் அடிப்போம் இப்போ நான் மொபைலில் வச்சுருக்கேன் இந்த வண்டி நம்பரில் இந்த கார் நம்பர்லாம் உள்ள பொண்ணுங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரொம்ப அழகாக இருக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டுமே வாட்ச் பண்ணியிருக்கோம் டூ இயர்ஸா தெரியுது டிகிரி என்ன வேறடா அவர் சைனால போய் மெடிக்கல் படித்த தான் அவங்க ஒரு லைஃப்பை பேசுகிறாங்க அதில் இந்த பையன் உங்களுக்கு என்ன வயசு இப்போ இருபத்தொம்பது வயசு பையன் ஒரு லைஃபை வேற டோனில் பேசுகிறான்ல உங்களுக்கு அந்த ரைட்டா தமிழ் பசங்க பெரும்பாலும் இப்படி ட்ராவல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஆனால் நல்ல டிராவலும் கூட ஒரு கொள்கையோடு பிடிச்சி தொங்காமல் நான் சாப்பிட்றவங்களோடையும் சுற்றுவேன் ஒரு எலிட் கிளாஸோட சுற்றுவேன்

இவர் தான் இப்போ சொன்னார் நீங்கள் வேண்டாம் அதை குப்பையெல்லாம் அள்ளி அள்ளி போடுறீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க ஜிக் ஜாக் போகிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்கன்னாரு ஆனால் இவர் என்ன சொல்கிறார் இப்போ நான் ஒரு எலைட் லேடி கூட போய் இங்கே போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துச்சு இன்னொரு பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸோடு போய் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு இன்னொரு செட் ஆஃப் கூட போய் சாப்பாடு வாத்துக்கறி சாப்பிட்டேன் இட்லிக்கு சாப்பிட்டேன் எதுக்காக இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேணும் உங்களுக்கு ஒன்று போனால் பொலிட்டிக்கல் சைட்லேயே போங்க இல்லை எலைட் பீப்புளோட அவங்க கூட போங்க இல்லை வாத்துக்கறி சாப்பிட்றோட போங்க இங்க வந்து ஏன் அடுத்த ஆள போலீஷன் போலீஷன் இருக்க இல்ல இந்த படிச்ச அகாடமிக்கல் பாத்துவே இருக்கல அதை என்ன சாட்டிஸ்பை பண்ணல எனக்கு தான் இல்ல இல்ல என்ன பர்சனல் இண்டிவிஜுவல்ல என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல சோ ஐ ஸோ உங்களுக்கு மட்டும் இண்டிஜுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓடும் இங்க இருக்கவங்கள இண்டிஜுவல் இல்ல வேண்டியது இப்படியா அது அகாடமிக்கு எல்லாம் தேர்றப்ப அந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபை இருக்காதுன்னு என்ன கிடைக்குது ஏன்னா இந்த அகாடமிக் அப்படி இருக்கு நான் இன்ஜினியரிங் முடிச்சேன்னா எனக்கு அதுல ஒரு நீங்க அத படிச்சிருக்கீங்களா எத்தனை ஆர்டிஐ ஃபைல் பண்ணீங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணிருக்கீங்களா

அதில் அந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸை தான் நான் வந்து என்டோர்ஸ் பண்றேன் அந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் தான் வேணும் அந்த மாதிரி பொலிட்டீஷியன் வர்றதுக்கு நீங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் நான் சொல்றேன் இல்ல இல்லை குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வச்சியோ சின்ன சின்ன விஷயத்தை வச்சோ நீ ஜட்ஜ் பண்ண முடியாது பொலிட்டிக்ஸ் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் ஆக்ட் இட்ஸ் நாட் ஜோக் நீங்கள் சொல்றது பழைய காலத்தில் வேணால் படிக்காத ஆள் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கலாம் நான் இப்போ இந்த காலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் வர்ற காலத்துல வந்து கண்டிப்பா பேசிக் நாலேஜ் இல்லாம பொலிட்டீஷியன் வரைய முடியாது வந்தாலும் சரியா இருக்காது இல்ல அப்படி இல்ல பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க உங்களுக்கு தெரியல என்னைக்குதான் நம்ம நாட்டுல ஹண்ட்ரட் பர்சன்ட் எஜுகேஷன் கொண்டு வர்றது கன்னியாகுமரி ஹண்ட்ரட் பர்சன்ட் எஜுகேஷன் ரைட்டு தானே ஆமா வரதட்சினே எந்த ஊர்ல அதிகமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதிகமாக வரதட்சணை சார் கன்னியாகுமரி சார் ஆசிரியர் அதிகமாக ஊற்றுனது எந்த மாவட்டம் பொண்ணுங்க மேலே ஆசிரியர் அதிகமாக ஊற்றுனது எந்த மாவட்டம் இல்லை வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா என்ன என்ன இது தெரியாமலாம் இருக்காது நியூஸ் பேப்பர்ல வரதட்சணை நீங்கள் சிவகாசி தானே உங்களுக்கு தெரியாத வரதட்சணை எந்த மாவட்டம் அதிகம் நூறு சதவிகித கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி தான் அங்கேயே அடி வாங்கிருச்சு உங்க ஐடியா என்ன அன்ஃபார்ச்சுனேட்டு கேட்டால் நீங்கள் சின்ன பசங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க அந்த பக்கம் சின்ன பசங்களாக இருக்கும் உங்களுக்கு தோணுது படிப்பு தர்ற பிரச்சனை அப்படி நினைக்காதீங்க ஓகே சார் ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன் அவங்க டிராவல் பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஒன்று இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஞானம் இருக்கிறவங்க அவங்க குடும்பத்துக்கு வர பொழுது அங்கே இருக்கிறவங்களோட எப்படி எதிர்கொள்ள முடியும் அவங்களோட விஷய ஞானம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஆனா வீட்ல இருக்கிற ஒருத்தவர் சாதாரண மனிதனா இருப்பார் இது பாயிண்ட் எப்படி வந்து அவரை வந்து எதிர்கொள்வாங்க நம்ம வந்து வெவ்வேறு இடத்துல வந்து டிராவல் பண்றதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அதுல தன்மை விட்டு கொடுத்து மறுபடி மறுபடி தயவு செஞ்ச வேலை எடுத்துங்க இங்க பாருங்களேன் நீங்க இவர் படிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் எப்படி சார் பொறுத்துக்குதுன்னு கேக்குறீங்கல்ல ஓ அது கூட பரவாயில்ல நீங்க ஊரு ஊரா சுத்துவீங்க ஒன்றரை மாசம் கழிச்சு வீட்டுக்கு வருவீங்கன்னா குடும்பம் என்னங்க ஆகுன்னு கேக்குறாரு அவரு கண்டிப்பா டிஸ்கனெக்ட்டடாதான் இருக்கும் எங்களுக்கும் வந்து வித்தியாசமா இருக்கு இப்போ நான் இங்க இருக்கும்போதே இவங்க கூட இருக்க ஃபேலும் ஃபேமிலி கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலும் வித்தியாசமா தான் இருக்கு அது எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க நான் ஓவர் கம் பண்ணல நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்ப பண்ண முடியாது எப்படி இருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கை கஷ்டம் தான் அப்புறம் என்ன பயணம் கழிச்சீங்க எனக்காக எனக்கு பயணத்துல எனக்கு சந்தோஷம் எனக்கு இது பாஸ் எனக்கு லாஜிக் புரியல வீட்டுக்குள்ள புரிதல் இருக்காது பிள்ளைகளோட ஒட்டுதல் இருக்காது மனைவியோட புரிதல் இருக்காது வீடு கசகசன்னு இருக்கும் நீங்க வெளியில போய் என்ன பண்ணிருவீங்க அப்படி எனக்கு புரியலையே இப்ப எப்பெல்லாம் நான் ஒரு பத்து நாள் வெளியில போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் ஒரு பாண்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நீங்க பத்து நாள் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஆன்னு வர்றீங்க வந்த அன்னைக்கே உங்க ஒய்ஃப் நான் ஒரு டிராவல் போறேன்ட்டு கிளம்புறாங்கன்னு எப்படி இருக்கும் உங்க ஃபேமிலி அந்த மாதிரி ஒய்ஃப் நீங்க எதுக்கு சார் கிளம்ப பண்றீங்க என்ன சார் சார் விதண்டாவாதான் பேசாதீங்க கேக்குற கேள்வி அனுமதி தானே இருக்கு அவங்களும் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆமா சார் இதை விட நீங்க கேட்டீங்க சார் நிறைய ஏன் இப்ப நீங்க டிராவல் பண்ற மாதிரி உங்க ஒய்ஃப் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு என்ன இருக்கு என்ன உங்களுக்கு உலகத்தை பற்றி பார்வையிட்டேன் நான் டிராவல் பண்ணு நினைக்கிறேன் என் அவங்க கூட தான் நான் முதல்ல ஒரு விஷயம் நினைக்கிறாங்க இதுதான் இப்போ இடிக்குது நீங்க என்ன டிராவல் பண்ணி இந்த உலகத்தை புதிய பார்வையை கண்டுபிடிச்சிங்க வாட் இஸ் நியூ பர்செப்ஷன் ஒரு பெண் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி அவன் நினைச்ச மாதிரி இந்த உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கான சுதந்திர வெளியே கூட அனுமதிக்காத உங்கள் மனது பயணத்தில் என்ன பக்குவப்பட்டோ என்னோடய ட்ராவல் வந்து கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு முன் பிரிச்சுக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கர அட்வென்ச்சராக நான் டிராவல் பண்ணேன் கல்யாணத்துக்கு பின்னால் எப்படி அவங்களையும் இறச்சா ஒரு இப்போ சனியாயிருந்தால் அந்த டயத்தை வந்து சுருக்கிக்கிட்டு ஆனால் டிராவல் போவேன் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சிக்கல் இருந்தது நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கொஞ்சம் லாங் ட்ராவல் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணு பண்ணுவேன் இப்ப பெங்காலுக்கு போனால் அங்கே ஒரு சாரீ கந்தா சாரின்னு சொல்லிட்டு ஒரு சாரி வாங்கிட்டு வரேன் அவங்களுக்கு சின்ன ஒரு இது இருக்கும் ஆனால் இருந்தாலும் நீ இதை கொடுத்து நீ இது பண்ண போகிறியா அப்படிம்பாங்க சில டயத்தில் மிக முக்கியமாக இந்த அவங்க பேரை ஒரு மிக முக்கியமான பச்சை பச்சையெல்லாம் குச்சிட்டு வந்து சும்மா காமிச்சேன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க நீ இது இப்படிலாம் என்கிட்ட வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு கட்டத்தில் நான் போன ட்ராவலாக நீ வந்து ப்ரொடக்டிவாக என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டாங்க தான் ஒரு தோணுச்சு எனக்கு என்ன பண்ணுதுன்னா அதை வந்து ப்ரொடக்ட்டாக ஒன்று புக்காக மாற்றினேன் புக்காக போது ஒரு ஏகப்பட்ட அவார்டு கிடச்சிது அந்த புஸ்தகத்தை அது அவங்களுக்கு அப்போ ரைட்டு ச ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒன்று இப்போ அது வந்து ப்ரொடிக்ட்டுவாக மாற்றி நமக்கு இது பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் விருது கூட கிடச்சிது விகடன் விருது கிடச்சிது தமிழ்நாடு அரசு விருது கிடச்சது திருப்பூர் தங்க தமிழ் ஏகப்பட்ட அவார்டு அது கிடச்சிது இன்றைக்கி நான் என்னுடைய ட்ராவல் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டுக்குள்ளவே சுருக்கிக்கிட்டேன் பண்ண இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் உலகை அறிதல் அப்படிங்கிறது ஒன்று பயணத்தின் வழியாக நடக்கும் அல்லது படிப்பின் வழியாக நடக்கும் இதுதான் பெரும்பாலும் சாத்திய சாத்தியக்கூறுகள் படிப்பின் வழியாக இது அதிகமாக சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா அல்லது இப்படி நிறைய படிக்கிறது வழியாக இது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க நிறைய படிக்கிறன்னா வெவ்வேறு ஸ்ட்ரீம்ல அதாவது பல துறைகளில் நீங்க சொன்னது மாதிரினா பல துறைகளில் வந்து ஒருத்தர் வந்து படிக்கிறாரு பல கல்வித்துறை வந்து எடுத்து படிக்கிறாருன்னா அதாவது இப்போ வந்து ஒரு கல்லூர் இப்போ ஒரு கல்லூரியில் வந்து நூற்றி நாற்பது டிகிரி படித்த ஒருவரிங்க முன் உட்கார்ந்துருக்கார் அவரை பற்றி நீங்கள் எல்லாருமே பேசுனீங்க ஆனால் நூற்றி நாற்பது டிகிரி அவர் படிச்சிருக்காருன்னா ஏன் படிச்சிருக்காரு அதாவது அவர் வந்து திட்டமிட்டு படிச்சிருக்காரு திட்டமிட்டு அதாவது ஆயிரம் படிப்பு மோ படிக்க முடியும் திட்டமிட்டு படித்தால் அதாவது ஒன்றை முடித்து ஒன்றை முடித்து ஒன்றை முடித்து சரியான முறையில் செய்து முடிக்க முடியும் அவர் ஏன் செய்து முடித்தார் அவர் பல வழிகளில் கல் பல துறை மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார் பதினெடுத்து எடுத்துக்கொண்டிருந்தார் இருந்தார் முழுவதும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அவர் கட்ட அறிவை பலருக்கு கட்டுக் கொடுத்து யாரும் கல்வி அறிவு இல்லாதவர்களாக உருவாக்கி இருக்கிறார் அதான் அவர் செய்த சாதனை இந்த மாதிரி சொல்றதுக்கு நீங்க எவ்வளவு ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாம் சாதாரணமே சொல்லிக்கலாம் அதிஷா போய் இவ்வளோ படிக்கிறாங்க வெவ்வேறு டிசிப்ளின்ல கல்வியின் வழியா அவங்களுக்கு ஒரு கெத்து கிடைக்குது நான் வந்து எவ்வளவு அறிவுச் சிறந்தவன் ஒரு சான்றோர் அப்படின்ற அந்த ஒரு ஒரு கெத்தோடு தான் அவங்க வந்து நம்மளை அணுகுவாங்க ஆனால் எனக்கு இப்போ இவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இவங்க தொடர்ச்சியாக ஏன் வெவ்வேறு விதமான படிப்புகளை படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாமே மானிட்டரி அந்த நோக்கம் மட்டும்தான் அதில் இருக்குது இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன்னா அச்சம் தன்னுடைய துறையில் தன்னால் இதுக்கு மேலே நிலைத்து நிற்க முடியாதோ இல்லை இதுக்கு மேலே மறுபடியும் மேலே போக முடியாதோ இல்லை நம்ம இங்கேயே நம்மளை வச்சு அப்படியே அமுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலேயே அவங்க தொடர்ச்சியாக வெவ்வேறு விதமான படிப்புகளை ட்ரை பண்ணுறாங்க வெவ்வேறு விதமான வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் தன்னுடைய துறையிலேயே இன்னும் தன்னை எப்படி வளர்த்துக்கிறது தன்னுடைய துறையிலேயே இன்னும் எவ்வளோ அதிகமாக படித்து த தன்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு தொடர்ச்சியை இந்த அச்சத்தினாலேயே வெவ்வேறு இடங்களில் வந்து காலை வச்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே இங்கே 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 இங்கேன்னு ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகுதுன்னா பாரு நான் எவ்வளோ படிச்சுட்டேன் அதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் இதை படிச்சிருக்கேன் நான் ஒரு மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அவங்க கற்றுக்கிட்டது எல்லாமே வெறும் சர்டிஃபிகேட்டாக மட்டும்தான் அங்கே நிற்கிது நாலேஜாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் லைக் ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாரு அவரோட நோக்கம் என்னென்னா யூபிஎஸ்சி எழுதுறதும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் இருக்கும் அவருக்கு வந்து ஒரு தலித் இஷ்யூ பற்றி ஒரு பெரிய பார்வை இருக்காது ஒரு ஒரு பெண் பெண்ணிய விஷயங்கள் பற்றி ஒரு பெரிய பார்வை இருக்காது ஆனால் அவருக்கு வந்து எல்லாம் இந்திய வரலாறு எல்லாமே தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எல்ல என்ன போர் நடந்தது என்ன இது நடந்தது எல்லாமே சொல்லுவாரு அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் பத்தி அவரால் பேச முடியாது தப்பு சார் எந்த ஒரு டிகிரி படிச்சாலும் அந்த டிகிரி நாலேஜ் எல்லாம் எப்படி சார் சர்டிபிகேட் மொச்சம் வச்சிருவோம் அதாவது எப்படி வர முடியும் இல்ல வேற வேற சண்டே ஒண்ணும் வேண்டாம் அப்ப நேரா வச்சு பாத்துருவோம் என்னன்னு நான் உலகத்தை கவனிச்சிருக்கேன் என்னுடைய படிப்பின் வழியாக அந்த உலகத்தை கவனிச்சிருக்கேன்னா எனக்கு அதை பத்தி ஒரு பார்வை இருக்கு இல்லையா மனிதர்கள் அப்படின்னு அவர் தலைப்பு உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னா அதை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் யாராவது பேசி உங்களுடைய வியூ வைங்க மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை ஆரறிவு வந்த பிறகு அவர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் அவர்களுடைய கீழான நிலையிலே இருக்கின்றார்கள் மனிதர்கள் பற்றி உங்கள் பார்வை சி மனிதன் என்பவன் நேரத்தை நேரம் மாறுகின்ற ஒரு குவாலிட்டி அவங்க இருக்குது சந்தர்ப்பவாதி என்று சொல்லலாம் மனிதர்களில் வந்து நல்லவங்க கெட்டவங்க மோசமானவங்க தீவிரவாதிங்க அது மாதிரியான பெரிய எல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருக்குள்ளேயுமே ரொம்ப ஒரு நல்ல குணம் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாருமே மிக மிக கருணை மிக்கவர்களாக தான் இருக்காங்க நீங்கள் எல்லாருக்குமே புன்னகைக்கணும் சக மனிதனுக்கு ஒரு புன்னகையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது ஆனால் அவங்களுடைய சூழல் தான் வந்து அதை வந்து பெரிய மாற்றத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது மனிதர்கள் பற்றி உங்கள் பார்வை மனிதர் ஒரு சுயநலவாதியாக இருக்கிறாங்க அவங்க ஒரு எங்கே இருக்காங்களோ அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி மாறிடுவாங்க நம்ம சொல்கிற மாதிரி அப்படியே மாறாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது எங்கே இருக்காங்களோ அவங்க தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க அருண் மனிதர்கள் ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணணும் அன்கண்டிஷனல் லவ் டீப் வெஞ்சன்ஸை கூட அவன் கையில் எடுக்கலாம் ஆனால் அதில் இன்டென்சிட்டியாக இருக்கணும் எல்லாத்தையும் ஃபுல் ஜெனித்தோட ஃபுல் ஃபோர்ஸோட அட்டன் பண்ணுற ஆளாக இருக்கணும் ரொம்ப ஃபுல் ஃப்ளட்ஜாக வாழ்கிற ஒரு ஒரு மனுஷனை தான் நான் விரும்புகிறேன் அப்படி தான் ஒரு மனிதன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரெண்டிலே ஒரு சிக்கல் இருக்குது நம்ம ஏரியாமல் உளவியல் ரீதியாக மேலிருந்து இந்த உலகத்தை பார்க்குற ஒரு மனநிலை வந்துருச்சு நான் படித்த வேண்டா என்னடா நீங்கள்லாம் என்ன என்ன நீங்கிட்டு நான் பல இடம் பார்த்த வேண்டா நீ என்ன அங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இருந்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இது வந்து குற்றம் சொல்கிறதுக்காக சொல்ல பெரும்பான்மையாக ஏன்னா எதை சொன்னால் மிரல் வாங்கிலோ அங்கே போகணுங்கிற ஒரு சின்ன ஆசை நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் நம்மளை நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி 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 மாற பார்ப்போம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வெவ்வேறு ஸ்ட்ரீம் எடுக்கிறதுக்கான ரீசன் இந்த ஸ்ட்ரீம் நம்ம வளர முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்ட்ரீமில் வளர முடியுமா ஆனால் ஒன்று சொல்கிறேன் இனி வரும் காலங்களில் ரொம்ப படிக்க மாட்டாங்க நீங்கள்லாம் எயிட்டிஸ் பீரியட் அந்த பையன் சொன்னதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறோம் அவங்க தான் உங்கள் பிள்ளைங்களுடைய ஜென்ரேஷன் இப்போ அந்த குறிப்பிட்டதுன்னே ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை ஸ்பெஷலைசேஷன் பண்ண வேண்டிய நெருக்கடி கொண்டாவிட்டாங்க வாட் எவர் விமர்சனம் சார் அதர் சைட் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருந்தது ஒரு மனுஷன் எப்படியா நூற்றி நாற்பது டிகிரி படிப்பாப்பு அந்த ஆச்சரியத்துலேருந்து மீள முடியாததுனாலே இந்த பரிசை கொடுக்குறோம் வாங்க திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு எல்இடி டிவி பரிசு வாழ்த்துக்கள் வாங்க மோகன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு பரிசு கொடுங்க தேங்க்யூ வெரி மாடர்ன் வியூஸ் அண்ட் அதை சொன்ன விதங்கள் உண்மையாகவே ஒரு டிராவலை அனுபவிக்கிறப்ப இருக்கக்கூடிய ஃபீலில் ஒரு பாயிட்டிக்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுவும் இருந்த ஒரு பையன் அருண் வாங்க திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வச்சர் பரிசு தானே டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த ஷோவில் வந்து ரொம்ப கரெக்டாக இந்த சப்ஜெக்டோட கனெக்டடாகவே பிகினிங்லேருந்து பேசுனது ஒருத்தர் அவர் தான் கிளாசிக் கிச்சன் வழங்கும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசு இது அவருக்கு ரொம்ப கம்மி தான் மிஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் வார்த்தை கேள்வி தேங்க்யூ வா வெரி நைஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசலாம் இது இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் அப்பா சாமி ரியல் எஸ்டேட் ஸ்டெல்லிஸ் வடபழனி கோ பிரசன்ட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி நன்றி வணக்கம்